எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பருப்பு போஞ்சி சமைக்க போறேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பருப்பை 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். இந்த அளவு பூஞ்சி காய் எடுத்திருக்கேன். இந்த பூஞ்சி காயை நல்லா கழுவிட்டு வெட்டி வச்சுக்கிறேன். சட்டி அடுப்பில் வச்சிருக்கேன். சட்டியில் அடியில் தண்ணி இருக்கு, கொஞ்சம் காயட்டும். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ 2 கரண்டி இல்லாட்டி 2.5 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சிறிது கறிவேப்பில்லை. இது வந்து ஃப்ரோசன்லேருந்து எடுத்த கறிவேப்பில்லை. 2 பச்சை மிளகாய். ஒரு 1/4 வாசி வெங்காயம் இதில் வெட்டி போடுறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கிறணும். வெங்காயம் ரொம்ப வணங்க தேவையில்லை, இந்தளவு வணங்கினா போதும். இப்போ இதில் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சளையும் மிளகாயும் எண்ணெயில் கறக்கக்கூடாது, உடனே போஞ்ச போட்டுறணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பச்சை நிறம் மாறாமல் வணக்கிக்கணும். மல்லி சீரகம் 2 சேர்த்து 1/2 டீஸ்பூன் இதோட சேர்த்துக்கிறேன். பூஞ்சிக்காய் 1/2 அவியல் வந்துருச்சு. இப்போ ஊற வச்சிருக்க பருப்பை இதோட சேர்த்துக்கிறேன். இந்த பருப்போட ஒரு 2 டெசிலிட்டர் தண்ணி இருக்கு. இந்த தண்ணியோட நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பூஞ்சி 1/4 வாசி வெந்துருச்சு. மிகுதி 1/4 வாசி வேகும்போது பருப்பும் வெந்துடும். பருப்பு சேர்த்த உடனே தேங்காய் பாலையும் சேர்த்துறணும். நான் 1/4 டெசிலிட்டர் தேங்காய் பால் இதில் ஊற்றுறேன். பருப்பு வெந்து வர தண்ணி பத்தாது, அதனால 1 டெசிலிட்டர் தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இடைக்கிடையே இந்த பருப்பை நல்லா கிண்டி விட்டுக்கிறணும், இல்லாட்டி ஒரு பருப்பு வெந்து இருக்கும், ஒரு பருப்பு வேகாமல் இருக்கும். முதல்ல போஞ்சிக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ அதோட சேர்த்து பருப்பு 3 டெசிலிட்டர் தண்ணி பால் எல்லாம் ஊற்றியிருக்கோம், அதனால 1/2 தேக்கரண்டி உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போடாமல் வேக விடுவோம். நல்லா ஒரு கொதி வந்துருச்சு.
இப்போ இடித்த மிளகு தூள் கொஞ்சம் தூவி விடணும். இந்த கறி சோறு ரொட்டி தோசை இடியப்பம் எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். இப்படி ஒரு கறி செய்து பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். நன்றி.